ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இந்த இரண்டு வழிபாட்டு முறைகளையும் நீங்க எப்படி செய்யணும், அதே மாதிரி வழிபடக்கூடிய சரியான நேரம் என்ன, செல்வ செழிப்பு ஏற்படுவதற்காக செய்யக்கூடிய முக்கியமான மூன்று வழிபாடுகள் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு பூஜை முறையோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு இருக்கும். அந்த வகையில தான் இந்த நவராத்திரி நாட்கள்ல வருகின்ற இந்த சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளை வருகின்றது, 23/10/2023. அதே மாதிரி விஜயதசமி 24/10/2023. இந்த நாட்கள்ல நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை சரியான முறையில் நம்ம வைக்கும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு இருக்கு. அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக தான் நம்ம இந்த பூஜை எல்லாமே பண்றோம். கல்வி கடவுளான சரஸ்வதி தாய்க்கு நம்ம மரியாதை செய்யும் விதமாக நம்முடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வைத்து வழிபாடும் செய்வோம் இந்த ஆயுத பூஜை அன்று. அதனால நாளைக்கு தவறாமல் நீங்க பூஜையை சிறப்பா செய்யுங்க. பூஜை அறைய முன்கூட்டியே நீங்க துடைத்து வைத்து கிளீன் பண்ணிக்கோங்க. வாசனையான மலர்கள் வைத்து பூஜையை நீங்க சிறப்பாக செய்யணும். முக்கியமாக பூஜை அறையில இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க தொழில் செய்கின்ற இடத்துல எந்த பொருட்களை வைத்து தொழில் செய்வீர்களோ அந்த பொருட்களை உங்களுடைய பூஜை அறையில வைக்கணும். நீங்க தொழில் செய்கிற இடத்துல பூஜை பண்ண போறீங்கனாலும் இதே முறைதான். நீங்க எந்த ஆயுதங்களை கொண்டு தொழில் செய்வீங்களோ அந்த ஆயுதங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த பொருட்களை பூஜை அறையில வைங்க. நல்ல கழுவி சுத்தம் படுத்தி மஞ்சள் சந்தனம் இரண்டும் கலந்து அதனுடன் குங்குமமும் சேர்த்து வைக்கணும். மஞ்சளும் கலந்து வைக்கும் பொழுது மங்களங்கள் நிறைய நமக்கு பிறக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம். அதே மாதிரி கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய புத்தகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டு வந்து, பென்சில் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது எல்லாமே எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைத்து நீங்க வழிபாடு பண்ணலாம். மிகவும் முக்கியமாக அன்றைய தினத்துல நீங்க என்ன பண்ணுங்க, குழந்தைகளுக்கு நன்றாக கல்வி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நவமி திதியில நம்ம சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் செய்வோம். அடுத்த நாளான தசமி திதியில நம்ம விஜயதசமி வெற்றி விழாவை கொண்டாடுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரியில முப்பெரும் தேவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பூஜையை நம்ம பண்றோம். அதாவது நவராத்திரியில முதல் 3 நாட்கள் துர்கை அம்மன் வழிபாடும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி வழிபாடும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த வழிபாட்டை நம்ம பண்றோம். அதனால நீங்க தவறாமல் முப்பெரும் தேவிய வணங்கக்கூடிய நாள் நாளைக்கு வருகின்றது. திங்கட்கிழமை என்றும் செவ்வாய்க்கிழமை என்றும் இந்த வழிபாடு செய்யுங்க. நாளை திங்கட்கிழமை 23/10/2023 சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடுவதற்கு உண்டான சரியான நேரம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். அதாவது 23ஆம் தேதி இது வருகின்றது. காலை நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறதாக இருந்தால் காலை 6 மணியிலிருந்து 7:20 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. சூரியன் உதயமான பிறகு இந்த வழிபாட்டு முறைய நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலை 9:50 10:20 வரைக்கும் இந்த வழிபாட்டு முறைய செய்யலாம். மாலை நேரத்துல நீங்க பூஜை போடுறதாக இருந்தால் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு 6 மணிக்கு மேல உங்களுடைய பூஜையை நீங்க செய்யலாம். இது சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் செய்வதற்கு உண்டான சரியான நேரம். முக்கியமாக உங்களுடைய பூஜை அறையில அவல் பொறி நீங்க வைக்கணும். இதனுடன் சேர்த்து இனிப்பு கலந்து வைக்கணும். அதாவது வெல்லம் கலந்து அவல் பொறி உங்களுடைய பூஜை அறையில முக்கியமாக இடம் பெற்றிருக்க வேண்டும். சரஸ்வதி தேவிக்கு உரிய ஒரு நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளை நிறம். அதனால தவறாமல்
மல்லிகை பூவை வாங்கிட்டு வந்து சரஸ்வதி தேவிக்கு மாலையாக நீங்க போடலாம். வெள்ளை நிற பூக்களை, வெண் தாமரை இதெல்லாம் வைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல செல்வ செழிப்பு ஏற்படும், குழந்தைகளுடைய கல்வி நன்றாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வண்டி வாகனங்களுக்கு பூஜை செய்யும் பொழுதும் மஞ்சள் சந்தனமும் கலந்து நீங்க அதை பூஜை செய்யணும். குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க. எலுமிச்சை பழத்தை இரண்டாக நீங்க வெட்டி அதுல குங்குமம் தடவலாம். இல்ல வண்டிக்கு முன்பாக எலுமிச்சை பழத்தை வைத்து அதை நீங்க நசுக்கினார் போல பூஜையை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதன் மூலமாக நம்ம குடும்பத்துல கண்ட்ரிஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் அது அகலும். முக்கியமா இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்களுடைய தொழிலிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நாளைக்கு தவறாமல் இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். வீட்டிற்கும் சரி கடைக்கும் சரி பூசணிக்காய் சுத்தி போடுங்க. ஏன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சேர்ந்து வர்றது. ஆயுத பூஜை அன்று இந்த ஒரு விஷயத்த பண்ணணும். பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம் மூன்றையும் நீங்க சுத்தி போடுங்க. சரியான முறையில நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் கேட்கிறோமோ அது உடனே நடக்கும். பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைங்க, அதாவது வெள்ளை நிற பொருட்களை நெய்வேத்தியமாக வைங்க. அதே மாதிரி முக்கியமாக நாளைக்கு வெள்ளை நிற பொருளை நீங்க வாங்குங்க. இந்த ஒரே ஒரு பொருளை நீங்க வாங்கினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். அதாவது சர்க்கரை நாளைக்கு வாங்குங்க. இனிப்பு சுவை மிக்க பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதே உண்டு பண்ணும். சர்க்கரை, கல்கண்டு, இதுல ஏதாவது உங்களுக்கு உரித்தான பொருள் எதுவோ அது கண்டிப்பா வாங்குங்க. இந்த ஒரு பொருளை வாங்கினீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி. அனைவரும் சரஸ்வதி பூஜையையும் ஆயுத பூஜையையும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் சௌபாகியங்களும் 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தவறாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.